நேயர்களுக்கு வணக்கம். பாடல்கள் பெரும்பாலும் கதாபாத்திரங்களுக்காக அல்லது கதை சூழலுக்காக கதாபாத்திரங்கள் இருக்கக்கூடிய நிலைக்காக தான் எழுதப்படுகின்றன. ஆனால் எல்லா பாடல்களுமே கதை சூழலையும் அல்லது கதாபாத்திரத்தினுடைய அந்த நிலையையும் விவரிக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம அப்படி சொல்ல முடியாது. பெரும்பாலான காதல் பாடல்கள் பொதுப்படை தன்மை கொண்ட பாட்டாக தான் இருக்கும். கதாபாத்திரத்தினுடைய வடிவமைப்புக்கும் கதையோட சூழலுக்கும் பொருந்தாமல் ஒரு பொதுவான ஒரு காதல் பாடலாக, காதல் வரிகளை கொண்ட பாடலாக தான் அமையும். சமீபத்தில் நான் கேட்ட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் உள்ள ஒரு ரெண்டு வரி எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்துச்சு. எப்படி அப்படின்னா, அது ரொம்ப அந்த கதாபாத்திரத்தினுடைய நிலையை, கதாபாத்திரத்தினுடைய வடிவமைப்புக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாடல் வந்து "நீங்க முடியுமா", சைக்கோ திரைப்படத்தில் வந்த பாட்டு, மிஸ்கின் அவர்கள் இயக்கத்தில், இளையராஜா இசையில், கபிலன் அவர்களுடைய வரி, சித்ஸ்ராம் பாடியிருப்பார், சித் ஸ்ரீராம். "நீங்க முடியுமா" அந்த பாட்டு தான். அந்த பாட்டோட இரண்டாவது சரணத்தில் ஒரு ரெண்டு லைன் இருக்குது. என்ன அப்படின்னா, "மூன்று காலில் காதல் தேடி நடந்து போகிறேன், இரண்டு இரவு இருந்த போதும் நிலவை கேட்கிறேன்." படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த கதாபாத்திரம், அந்த முன்னணி கதாபாத்திரம், அந்த ஹீரோ கதாபாத்திரத்துக்கு கண் தெரியாது. அப்போ கண் தெரியாது அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தடி வச்சுருக்காரு அவருக்கு, அதுக்காக ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார் இல்லையா. ஸோ அந்த கவிஞர் கபிலன் வந்து அதை தான் நோட் பண்ணுறாரு, "மூன்று காலில் காதல் தேடி நடந்து போகிறேன், ரெண்டு கால் ப்ளஸ் ஒரு ஸ்டிக்கு சேரும்போது மூன்று காலா" அப்படி கற்பனை பண்ணுறாரு. "இரண்டு இரவு இருந்தபோதும் நிலவை கேட்கிறேன்" அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஆல்ரெடி அவருக்கு பார்வையற்றவர் அப்படிங்கிறனால மொத்தமாகவே அவர் இரவில் தான் இருப்பார் இல்லையா, மொத்தமாகவே இருளில் தான் அவர் இருப்பார். அப்போ அவருக்கு உள்ளபடியே வரக்கூடிய இரவுங்கிறது ரெண்டாவது இரவு. அப்போது "இரண்டு இரவு இருந்த போதும் நிலவை கேட்கிறேன்" அப்படின்னு அவர் எழுதுகிறார். இந்த வரிகள் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் எழுதுனது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வாழ்த்துக்கள் கபிலன் அவர்களுக்கு, வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு பாடலில் இந்த மாதிரியான ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.